ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு கமிக்ஸ் லெகசி. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தேனஸோட இஷ்யூ 4. ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி தட்டிடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த காமிக்ஸ் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இப்போ இஷ்யூவில் போகலாம். இந்த மாதிரி நம்ம கார்வஸ் கிளேவ் வந்து, கார்வஸ் கிளேவ் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிளாக் ஆர்டர்லேயும் வந்திருப்பார், இன்ஃபினிட்டி வார் எண்ட் கேம்லேயும் வந்திருப்பார். ஸோ நம்ம கார்வஸ் கிளேவ் வந்து இந்த மாதிரி தேனஸோட ஒரு இடத்த வந்து ஆல்ரெடி பிடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இஷ்யூவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த இடத்துக்கு வந்து இப்போ நம்ம எபோனிம் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு. யாரன்னு கேட்டிங்கன்னா தேனை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. தேன் வந்து தேனஸோட பையன். ஸோ இந்த மாதிரி எபோனிம் வந்து சொல்கிறாரு, இது வந்து உன்னோட பர்த்டேட் தேன், உங்கள் அப்பா இந்த இடத்த ஆல்ரெடி இருந்தார். ஸோ உங்கள் அப்பா போனதுக்கப்புறமா இந்த இடம் வந்து உனக்கு சொந்தமான இடம், ஆனால் உங்ககிட்ட வந்து கார்வஸ் கிளே வந்து இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி எபோனிமா சொல்ல, மேலேருந்து கார்வஸ் கிளே வராரு. ஓ எபோனிம்மா, நீ தேனை கூட்டிகிட்டு வந்திருக்கியா? தேன், நீ எபோனிமாவை என்னம்மா நம்பிக்கிட்டு இருக்க? அவன் எல்லாமே அவனுக்கு தேவை, நான் மட்டும்தான் செய்வான். அவன் ஒரு மிகப்பெரிய செல்ஃபிஷ், அவனை பற்றி எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த பகையை கார்வஸ் கிளே சொல்ல, இந்த பக்கம் நம்ம எபோனிம் வந்து சொல்லார், கார்வஸ் ஏன் இப்படி பண்ணுற, இது அவனுக்கு சொந்தமான இடம், அவங்ககிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நம்ம எபோனிமா சண்டை போட, இந்த பக்கம் நம்ம தேன் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது எபோனிமா அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த பக்கம் கார்வஸ் கிளே எபோனிமாவும் பயங்கரமாக ஃபைட் பண்ணிக்கிறாங்க. நான் இந்த இடத்துக்கு வந்து ராஜாவானப்பவே வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும், நீ இப்படிலாம் வருவே அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். அதனால தான் நான் முன்னாடியே நிறைய ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆர்வஸ் கிளேவ் சொல்ல, இந்த பக்கம் நம்ம தேன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சிஸ்டர்ஸ் வந்து வராங்க. அவங்களாம் வந்து ஸ்டாரோட சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே பவர் அதிகம். அண்ட் இவங்க 3 பேர் அங்கே வந்து நம்ம தேன்ட்ட இருக்க மொத்த பவரையும் வந்து எடுக்கிறாங்க. தேனுக்குன்னு தனியாக வந்து பவர்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் வந்து இப்போதைக்கு தேன்ட்ட வந்து இல்லை, இனிமேட்டு தான் வந்து அவருக்கு கிடைக்க போகுது. ஸோ அதை நம்ம அடுத்து வர இதில் வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம தேன்ட்ட இருக்கிறது ஒரு சாதாரண பவர்னு சொல்லலாம். இந்த மாதிரி தேனுக்கு வந்து இந்த மாதிரி ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் இல்லாமல் கேப்டன் மார்வல் அளவுக்கு வந்து பவர் இருக்குது. ஸோ இந்த பவர்ஸையுமே வந்து அந்த 3 பேர் வந்து எடுத்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம எபோனிமா கத்துறாரு, வேணாம் நிறுத்து அப்படின்னு சொல்லி காரஸ்ல பார்த்து கத்த, இதுக்கு மேலே நீ பேசினா கண்டிப்பாக நான் கருத்துடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம எபோனிமா சொல்ல, இந்த பக்கம் இருக்க 3 சிஸ்டர்ஸும் வந்து இந்த மாதிரி தேனஸோட பையன் ஃபாலன் ஆகிட்டான், அதாவது அவன் வந்து இதுக்கு மேலே உனத்துக்கு உதவாதவன், அவங்ககிட்ட எந்த பவரும் இல்லை, இவன் தேனஸ் மாதிரியும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்ஸ்லேவ் தேனை போட்டு அடிங்கிடா அப்படின்னு சொல்லி சொன்னது, அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து ஒரு மாதம் கழிச்சு, அதாவது 8 மாதத்தில் 1 மாதம் கழிச்சு இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நம்ம தேனை வந்து அடித்து கூட்டிகிட்டு வந்து ஜெயிலில் போட்டுறாங்க. ஸோ 1 மாதம் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ட்ரைகோவையும் கூட்டிகிட்டு வந்து ஜெயிலில் போகிறாங்க. அதாவது 8 மாதம் அந்த இடத்துல வந்து சண்டை போட்டிருப்பாங்க, விழுந்திருப்பார் நம்ம தேன். ஸோ அதுக்கப்புறமாவே ஜெயிலில் போட்டுறாங்க. ஒரு மாதம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ட்ரைகோ ஜெயிலில் போடுறாங்க. ட்ரைகோ யாருன்னு கேட்டிங்கன்னா சாம்பியன் ஆஃப் தி யூனிவர்ஸ். அந்த இடத்துல தான் நம்ம தேனும் ட்ரைகோவும் வந்து கொஞ்சம் பேசி ஃப்ரெண்டாகிடுறாங்க. அந்த பக்கம் நம்ம ட்ரைகோ வந்து, என் பேர் ட்ரைகோ, நான் வந்து சாம்பியன் ஆஃப் தி யூனிவர்ஸ். ஸோ உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டதும் தேன், ஓ தேனஸோட பையனா நீ, பார்க்கறதுக்கு அவன மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னதும் நம்ம தேனுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது. எங்கள் அப்பாவை பற்றி என்னோட கம்பேர் பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம தேன் வந்து கத்துறாரு. நம்ம ட்ரைகோ, சரி சரி பொறுமையாக இரு, ஏன் கோவப்படுற, ஏன் கோவப்படுற, நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்லலையே, நீ அவங்கள மாதிரி இல்லைன்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரைக்கோ சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்தில் நம்ம ட்ரைக்கோவும் தேனும் வந்து ரொம்பவே ஃப்ரெண்டாகிடுறாங்க. அண்ட் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து நம்ம காரஸ் கிளேவ் தெரிஞ்சதும் காரஸ் கிளேவ் வந்து ட்ரைக்கோ அடிச்சு போட்டு நம்ம தேனை தூக்கிட்டு போகிறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவன் வந்து கஷ்டத்தில் இருக்கணும், இவன் இப்படிலாம் இவன் இப்படி பேசிட்டுலாம் இருந்தானா இவனுக்கு கஷ்டம் தெரியாது, இவன் தனியாக தூக்கிட்டு போய் ஒரு இருட்டு ரூமில் போட்டு வைங்க, அவனுக்கு கண்ணுக்கு வந்து எதுவுமே தெரியக்கூடாது, எதுவுமே தெரியாமல் அவனுக்கு சாப்பாடு கூட கிடைக்கக்கூடாது, அவன் வந்து எத்தனை நாள் உயிரோடு இருக்கானா இருக்கட்டும், இல்லைனா அவன் செத்து போகட்டும் அப்படின்னு சொல்லி கார்வஸ்லேயே வந்து சொல்கிறாரு. அதாவது கொல்லும் போதும் ஒரு கருணை இல்லாத ஒரு கொலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த மாதிரி அவனை தூக்கிட்டு போய் உள்ளே போட்டதை நம்ம தேன் வந்து கத்துறாரு, தயவு செஞ்சு என்னை விடுங்க, நான் அவங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அண்ட் நம்ம கார்வஸ்லேயே வந்து, நான் உங்கள் அப்பா கிட்டே இதே மாதிரி தான் கெஞ்சினேன், உங்கள் அப்பா என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னால், யாருக்குமே கருணை கட்டக்கூடாதுன்னு சொன்னால், அதே தான் நான் உனக்கு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் இந்த பக்கம் நம்ம தேன்ட்ட வந்து எந்த பவருமே இல்லாமல் ஒரு வேளை சோறுக்கு அங்கே இருக்க கிடைக்கிற பூச்சிங்களை தின்னுட்டு இருக்காரு நம்ம தேன். என்னை யாராவது காப்பாற்றுங்க அவருக்கு மைண்ட் உள்ள வந்து அந்த வாய்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன், ப்ளீஸ் என்னை யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவர் வாய் விட்டு சொல்கிறாரு. அவர் மைண்டுக்குள்ளே, நான் இருக்கேன் உனக்காக, நீ உண்மையான தேன் இல்லை, நான் உண்மையான தேனை வெளில கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ வெளில போ, எனக்காக எபோனிமா இருக்கான், எபோனிமா வந்து என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி சொல்ல, எபோனிமாவா, அவன் எப்பயோ போயிட்டான், நான் உனக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வராங்க. யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா லேடி டெத். ஸோ லேடி டெத் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம தேனஸோட ஃபஸ்ட் லவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபஸ்ட் லவர்னு இல்லாமல் நம்ம தேனஸ் அதுக்கு யாரையும் லவ் பண்ணல. ஸோ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் இவங்க தான். லேடி டெத் தான் வந்து தேனஸ் வந்து லவ் பண்ணுவார். ஸோ இவங்களுக்காக தான் வந்து இந்த மாதிரி யூனிவர்ஸே வந்து அழிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லுவார். நம்ம தேன் வந்து அவங்க பார்த்துட்டு, யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்டதும் லேடி டெத் வந்து, நான் தான் டெத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம தேனு அதை பார்த்துட்டு, நீ என்னை கொல்ல வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டதும், நான் உன்னை கொல்ல வரல, உன்னோட பர்த் ரைட்ஸை வந்து நான் உனக்கு திரும்ப கொடுக்கலான்னு வந்திருக்கேன்,
நீ எனக்கு உதவி பண்ணுவியா அப்படின்னு சொல்லி நம்ம டெத் வந்து தேன்கிட்ட கேட்க, தேன் வந்து நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டதும், நீ நான் வந்து உனக்கு ஒரு பெரிய விஷயத்த வந்து தரணும்னு ஆசைப்பட்றேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம தேன் வந்து என் அப்பாவோட உயிர் வேணும், நான் அவரை கொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம தேன் சொன்னதும் நம்ம ரியாலிட்டி வந்து சொல்கிறாங்க, பாத்தியா இதுக்கு தான் நான் வந்து உன்னை கூப்பிட்டேன், ஏன்னா எனக்கும் அதே கோல் தான், உனக்கும் அதே கோல் தான், வா நம்ம ரெண்டு பேரும் வெளில போய் அவனை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதும் நம்ம தேன் வந்து சொல்கிறாரு என்கிட்ட பவர் இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னதும் நம்ம லேடி டெஸ்ட்னு சொல்கிறாங்க, பவர்ஸா உனக்கு பவர்ஸ்லாம் என்னன்னு தெரியுதுல, அது உனக்கிட்ட இருக்கும்போது ரொம்பவே பெருசாக இருந்தது, ஆனால் அந்த மூணு சிஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து வந்ததுமே உன் பவர்ஸ் வந்து போயிடுச்சு, பவர்லாம் இவ்வளோ தான், நான் உனக்கு அதுக்கு மேலே ஒரு விஷயத்து தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் நம்ம தேன் வந்து நான் அதுக்கு முன்னாடி ஒரு ஆளை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரைக்கோ போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு ட்ரைக்கோ என்ன நடக்குதுன்னு எனக்கும் புரியல, பட் ஆனால் நான் இந்த ஜெயிலை விட்டு வெளில போகிறேன், கூடிய சீக்கிரமாக உன்னையும் நான் வெளில கூட்டிகிட்டு வந்துடுவேன், நான் கூட்டிகிட்டு வந்தானே எனக்காக நீ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னதும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரைக்கோ கேட்டதும் இந்த மாதிரி நம்ம கடவுளை கொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கடுத்து தான் வந்து இப்போ நடக்கிறது வந்து காமிக்கிறாங்க, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தேன் வந்து சொல்கிறாரு, நான் வந்து ட்ரைக்கோவை ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் நான் வந்து சந்தித்தேன், அது வேறு விஷயம், நான் வந்து இப்போ முதல்ல சொல்லிடுறேன், நம்மளுக்கு வந்து டெராக்ஸ் வந்து ரொம்பவே தேவை, டெராக்ஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், எப்படியா அதுக்கு உன்னோட உதவி வந்து எனக்கு கண்டிப்பாக வேணும், ஏன்னா நீ தான் வந்து நம்ம தேனஸ் கிட்டே வந்து கொஞ்ச நாள் வந்து கைதியாக வந்து இருந்த, ஸோ அதனால் உனக்கு வந்து அங்கே என்ன நடக்குது அப்படின்றத பற்றிலாம் உனக்கு வந்து தெரியும். அண்ட் இதே மாதிரி நீ ஸ்டார் ஃபாக்ஸ் நீ வந்து கண்டிப்பாக வேணும், ஏன்னா டெராக்ஸ் வந்து டெராக்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்ற மாதிரி ஒரு பலசாலியன் ஒரு ஆள் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம தேன் வந்து சொல்லதும் நெபுலா வந்து சொல்கிறாங்க, அப்போ நீ எதுக்கு இங்கே இருக்க, நீ பிளான் மட்டும் தான் போடுவியா, நீ எதுக்கு இங்கே இருக்க, நீ ஒன்று எங்களுக்கு தேவையில்லையே அப்படின்னு சொல்லி நெபுலா சொல்கிறது, நம்ம தேன் வந்து சொல்கிறாங்க நான் தேவை இல்லையா, நான் தான் இங்கே பிளான் போடுறேன், நான் தான் இங்கே லீடர் அப்படின்னு சொல்லி சொன்னது ஸ்டார் ஃபாக்ஸ் வந்து சிரிக்கிறாரு, ஒரு சின்ன பையன் எனக்கு லீடராக இருக்கேன்னா சரி சரி வேறு வழி இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னதும் நம்ம தேன் வந்து ரொம்பவே கோபமாக வராது. நம்ம லேடிட்டர் வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருத்தேன், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறது நீ தான் பார்க்க போகிற, இவங்க எல்லாருமே செத்து போயிடுவாங்க அப்போ நீ சிரிப்ப அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சரில் என்ன நடக்க போதோ அது ஒரு விஷன் வந்து நம்ம தேனுக்கு வந்து காமிக்கிறாங்க லேடி டெத். ஸோ ஒரு வாரம் கழிச்சு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் ஃபாக்ஸ்லேருந்து எல்லாருமே செத்துடுறாங்க, நம்ம தேன் வந்து தேனஸை கொண்டுடுறாரு. நம்ம லேடி டெத் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு புது காடோட பிறப்பு பழைய காடோட இறப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, தேனஸோட இறப்பும் தேன்ன்ற ஒரு காடோட பிறப்பும் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம லேடி டெத்னு சொல்கிறாங்க. இதோட இந்த இஷ்யூ வந்து முடியுது. ஸோ அடுத்த விஷயத்தில் பார்க்கணுன்னா நீங்கள் மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு அழுத்திட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுவீங்க. அண்ட் டெராக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பன் வந்து அது வந்து ஆக்ஸ் மாதிரி தான் இருக்கும், அதாவது கோடாளி மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம அடுத்த ஒரு காமிக்ஸில் வந்து பார்ப்போம். ஸோ தேங்க்யூ கேஷ் பாய் ரியான், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் எத்தனை பேருக்கு இந்த காமிக்ஸ் பிடிச்சிருக்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க.